Hello guys, welcome back to another new video. In this video, we will talk about ASL transfer updates. We will talk about NFC new player rumor, foreign player. We will talk about coach interview with a new coach. We will talk about the video. If you are watching our channel, subscribe to our channel. Subscribe to our bell icon. Click on the video. Skip the video. First, we will talk about LALIGA. We 200க்கு மேல மேட்சஸ் ஆடி இருக்காரு. இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர் தான். இவர் வந்து இப்ப ஹைதராபாத் எஃப்சி கூட லிங்க்ல இருக்காரு. ஆல்மோஸ்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படிங்கற மாதிரி தான் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பாப்போம். ஏற்கனவே ஜாவோ விக்டர் அப்படிங்கற ஒரு பிளேயர் சைன் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் லாலிகால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுமட்டுமல்ல அவர் வந்து இப்போதைக்கு ஐஎஸ்எல்ல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா மாறி இருக்காரு ஜாவோ விக்டர். இப்ப இவரும் அந்த டீமுக்கு போயிட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்பானிஷ் பிளேயர்ஸ் வந்து அந்த டீம்ல சைன் பண்றாங்க. அவர் வந்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், இவர் வந்து ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இவருடைய லாஸ்ட் டீம் எந்த டீமுக்காக ஆடிட்டு இருந்தாருன்னா ஏஇகே லார்னாக்கா அப்படின்ற ஒரு டீம். இது வந்து கிரிப்ரஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டயர் லீக். கிரிப்ரஸ் அப்படின்றது ஒரு நாடுங்க, லீக்னு நினச்சிக்காதீங்க. அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆல்பர்ட் ரோக்கா வந்து ஹைதராபாத் எஃப்சி விட்டுட்டு லீவ் பண்ணிவிட்டு பார்சலோனாவில் ஜாயின் பண்ணிட்டாரு. இதனால் ஹைதராபாத் எஃப்சிக்கு ஒரு நியூ கோச் ரூமர் வந்துருக்கு. அது யாருன்னா மனோலோ மார்க்யூஸ் அப்படின்ற ஒரு பிளேயர் கோச்சு. இவரை பற்றி பார்க்குறோம்னா இவருக்கு வந்து வயசு 51, ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்தவர் தான் இவரும். இவருக்கும் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஃபார்மேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3-4-2-1 நாட் 4-3-2-1, இது வந்து 3-4-2-1 ஃபார்மேஷன். இவர் வந்து ஒரு யூஇஎஃப்ஏ ப்ரோ லைசன்ஸ் உள்ள கோச் தான். இவர் வந்து லாஸ்ட் சீசன் எந்த டீமுக்காக கோச் பண்ணிட்டு இருந்தாருன்னா ரச்சாபுரி ஃபோல் எஃப்சி அப்படின்ற ஒரு டீமுக்காக கோச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது வந்து தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டயர் லீக். அந்த லீக் வந்து ஆல்பர்ட் ரோக்காவே இவரை வந்து அந்த டீமுக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸஸும் பரவிட்டு இருக்கு. ஆல்பர்ட் ரோக்கா சொன்னதுனால தான் ஹைதராபாத் சேர்ந்து இவருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம் இவரை சைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு. அடுத்தது நம்ம சென்னை நெசிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ ஸ்ட்ரைக்கர் ரோமர். இவர் யாருன்னா லிவியூ அண்டால் அப்படின்ற ஒரு பிளேயர். இவருடைய பொசிஷன் சொல்லிட்டு முன்னாடி சென்டர் ஃபார்வர்ட். இவர் வந்து விங்கிங் பொசிஷன்லேயும் ஆடுவார், ரைட் விங்கர், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் இந்த மாதிரி பொசிஷன்ஸ்லேயும் ஆடுவார். வயசு வந்து 31. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சோடைய நாடு தான், ரொமானியாவை சேர்ந்தவர் தான் கோச். வந்து நான் அன்றைக்கி வந்து ஹங்கேரி அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கினது வந்து ஹங்கேரியில். அவருடைய அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா ரொமானியா தான். இவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் இருக்குது. இவர் வந்து ரொமானியன் நேஷனல் டீமுக்காக அதிக மேட்சஸ் ஆகல, ஒரு மேட்ச் ஆனால் டெபு பண்ணியிருக்காரு. இவர் வந்து லாஸ்ட் சீசன் ஜால்கிரிஸ் ஏ லைகா அப்படின்ற ஒரு டீமுக்காக ஆடிட்டு இருந்திருக்காரு. அது வந்து லித்துவேனியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டயர் லீக். இவருக்கு அந்த டீமில் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 31-12-2020 வரைக்கும் இருக்குது. இது வந்து ப்ராப்ளம் இல்லைங்க, ஏன்னா ஆஃப் சீசன் கான்ட்ராக்ட் தான் இருக்குது. அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீயே கேட்டாலும் கொஞ்சமாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவர் லாஸ்ட் சீசன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 மேட்சஸில் 8 கோல்ஸ் அண்ட் 2 அசிஸ்ட். அந்த டீமில் அவ்வளோ மேட்ச் ஸ்டான்ஸ் வந்து இவருக்கு கிடைக்கல, அதனால் இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் அந்த டீமில் இவர் வந்து ஹாஃப் ஆஃப் த மேட்சஸ் தான் ஆடிருந்தார். அதாவது அவங்க டீமுக்கு மொத்தம் லீக் ஸ்டேஜில் 22 கேம்ஸ்னால் இவர் வந்து 11 கேம்ஸ் தான் ஆடிருக்காரு. அதனால் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் இவர் நமக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஏன்னா நம்ம கோச் ரொமானியா நாட்டை சேர்ந்தவர், இவரும் ஒரு ரொமானியன். அதனால் சான்சஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து நம்ம கோச்சோடைய இன்டர்வியூ அந்த விஷயத்துக்கு வருவோம்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டாங்கானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். இவர் வந்து நம்ம நியூ கோச் கசாபா வந்து இவர் வந்து ஒரு நல்ல அண்டர் ரேட்டிங் அண்டு யங்ஸ்டர்ஸை நல்லா க்ரோ பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கோச்சாக இருக்கார் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காங்க, ப்ரொமோட்டிங் பட்டிங் இந்தியன் டேலண்ட்ஸ், அதாவது இந்தியன் யங்ஸ்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே தான் இந்த சீசன் நம்ம டீம் இருக்க போகிறாங்க. அதாவது நம்ம டீமோட ஆப்ஜெக்டிவே இந்த சீசன் என்னென்னா யங்ஸ்டர்ஸை ப்ரொமோட் பண்ணுறது தான். அதுக்கு வந்து கசாபா வந்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இவரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து ட்வீட்டாக தானே சொல்லியிருக்காங்க. அது வந்து கசாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து ப்ரௌட் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், எதுக்காகனா நான் வந்து சென்னை நெஃப்ஸ் கோச்சாக ஆனதுனால இது வந்து என்னுடைய சலுகை, அதாவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. எதனாலனா நான் வந்து 6th ஆனிவர்சரியை கம்ப்ளீட் பண்ண இந்த கிளப்போட வந்து ஜாயின் பண்ணதுனால இந்த கிளப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி லைக் கிளப்பாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தேடி போயிட்டுருக்காங்க வித் அப்சல்யூட் அண்ட் பேஷனேட் ஃபேன்ஸ், அதாவது உணர்ச்சியுள்ள ஃபேன்ஸோடு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி, நான் இந்த டீமில் சேர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது டுகெதர் வித் மை கோச்சிங் ஸ்டாஃப்ஸ், அதாவது எங்களுடைய கோச்சிங் ஸ்டாஃப்ஸோடு சேர்ந்து எங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணி எங்கள் இந்த டீமை வந்து நாங்கள் வந்து கிரேட்டர் ஹைட்ஸ், எங்களால் முடிஞ்ச உயரத்துக்கு இந்த டீமை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளோ தான் அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.